வணக்கம் மாணவர்களே, நம்ம பார்க்கக்கூடிய பாடம் அப்படின்னு சொன்னால் மரபுத் தொடர்கள். இந்த மரபுத் தொடர்களை சுவாரஸ்யமான முறையில் முதலாவது ஒரு கார்ட்டூன் வடிவிலும், அதாவது ஒரு கலந்துரையாடல் மூலமும், அடுத்து ஒரு கதை மூலமும், அடுத்து சில வாக்கியங்கள் மூலமும் இந்த மரபுத் தொடர்களை வந்து நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம நேரடியாக நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். அண்ணே, இந்த மரபுச் சொற்களை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்க? மரபுச் சொற்களா? அதை பற்றி தான் தாராளமாக நான் சொல்லுவேனே. அண்ணே சொல்லுண்ணே சொல்லுண்ணே, எனக்கும் சொல்லுண்ணே. பட்டு கவனமாக கேட்டுக்க. மரபு தொடர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் அல்லது சொற்றொடர், அதன் பொருளை குறிக்காமல் வேறு பொருளை குறிக்க மரபாக தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒன்றாகும். ஏன் பட்டு விளங்குச்சி? அண்ணே வேளங்கள் அண்ணே, இன்னொரு முறை சொல்றியா? சரி, இதை கேளு. ஒரு சொற்றொடர் குறிப்பிடும் சொற்களின் பொருள் அல்லாமல் வேறு பொருள் தந்து நிற்கும் சொற்றொடர்களை மரபு தொடர்கள் என்கின்றோம். உதாரணம் சொல்றேன், கவனமாக கேட்கப்பட்டோம். கதை கட்டி விடுதல் என்கின்ற ஒரு மரபு தொடர், இதற்கான பொருள் என்ன அப்படின்னு நினைக்கிறே? இந்த கதையெல்லாம் கட்டி காத்துல பறக்க விட்டுருவாங்களே. பட்டு பட்டு அதுதான் இல்லை. கதையை கைத்திலையோ ரப்பர்லையோ கட்டி கதையை கட்டி விடுறது இல்லை, இந்த கதையை கட்டி விடுறது. கதை கட்டி விடுதல்னு சொன்னால் ஒரு பொய்யான தகவலை பரப்பி விடுதல், இதுதான் கதை கட்டி விடுதல் அப்படின்னு வந்து மரபு தொடர்கள் சொல்லுது. பாருங்கண்ணே, இது தெரியாமல் விழுநாள் இருந்திருக்கேன் தானே நான். அதுதான் பட்டோம், நம்மளை மாதிரி அறிவாளிக்கிட்டதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஆ சரி, நான் உண்மைத்தானே. ஆமாண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் மரபுச் சொற்களுக்கு மரபுச் சொற்கள்னு சொல்கிறாங்க? ஏன் வேற எதுவும் சொல்லலாதா? நல்ல ஒரு கேள்வி கேட்டப்பட்டோம். என்னன்னா பட்டு கொஞ்சம் காதை கொடுத்து கேட்டுக்க. பழங்காலத்தில் உள்ள மக்களோ இல்லாட்டி பிறரோ வேற யாரோ சொன்ன சில கருத்துக்களை சொன்ன சில சொற்களை நாமும் திரும்ப பயன்படுத்தி சொல்கிறோன்னு சொன்னால் அதுதான் மரபுன்னு சொல்கிறது. அவ்வாறான சொற்களை நம்ம பயன்படுத்துவதனால தான் இதுக்கு மரபு தொடர்கள் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் பாருங்கண்ணே, இப்படியெல்லாம் இருக்குத்தானேயா? அண்ணே அப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லவா? சரிப்பட்டு சொல்லவே பார்ப்போம். அண்ணே, இந்த வடை போச்சே அப்படின்னு சொல்கிறது மரபு தொடரானே? அங்கே நிற்கிறப்பட்டு நீ வடை போச்சே, கண்ணா லட்டு திங்க ஆசையா, பொங்கல் வைப்பேன் அப்படின்னு எல்லாம் நம்ம காலத்துலேயும் பாருங்களே சில மரபுத்தர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுக்கான பொருள் என்னன்னு நீயே சொல்லப்பட்டோம். அண்ணே வரவச்சே அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் ஒன்று சரி வரல அப்படின்னு அர்த்தம்னே. கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளின் மேலோ இல்லாட்டி ஒன்றின் மேலோ அதிகமான ஆசையை வைக்கிறதுன்னு அர்த்தம்னே. அப்புறம் பொங்கல் வைத்தல் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை மஞ்சந்தீர்த்தல் அப்படின்னு அர்த்தம்னே. சரியா சொன்னப்பட்டோம். இது மாதிரி ஆயிரக்கணக்கான மரபுச் சொற்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம ஒரு சிலவற்றை மட்டும் சிறிய ஒரு கார்ட்டூன் வடிவில் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 50 மரபுச் சொற்களை வாக்கியங்களோட பார்ப்போம். சரி அண்ணே, பார்த்துருவோண்ணே. எந்த முடிவையும் விரைவில் செய். ராமனின் மனைவி எப்பொழுதும் தன் மாமியார் கூறும் வேலைகளை ஒழுங்காக செய்யாமல் எதிர்த்து பேசிக்கொண்டே இருந்தாள். இதனால் வெறுப்புற்ற ஊர் மக்கள் அவளை அடங்காப்பிடாரு என்று தூற்றினர். ஊர் மக்கள் இவ்வாறு தூற்றி பேசியும் ராமனின் மனைவி தன் கணவன் மீது கோபம் கொள்ளா வண்ணம் பலவித ஆசை வார்த்தைகள் கூறி தன் கணவனை தன் கைக்குள் போட்டுக்கொண்டாள். ராமனை தன் கைக்குள் போட்டுக்கொண்டதால் ராமனின் மனைவி எப்பொழுதும் தன்னுடைய அம்மாவை எதிர்த்து பேசும் தன் மனைவியை கண்டிக்காமல் ஆறப்போட்டான். ராமன் தன் மனைவியை எப்படியாவது திருத்தி விடலாம் என்று நினைத்தான். அதனால் தன் மனைவியை திருத்துவதற்கு ஒரு நல்ல யோசனையை ஆரவமர இருந்து சிந்தித்தான். தன் மனைவியை நல்ல வழிக்கு திருப்பி விடலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தான்.
இவ்வாறு முயற்சி செய்து ஒரு நல்ல முடிவிற்கு வரலாம் என்று முடிவெடுப்பதற்குள் வீடே இரண்டுபட்டது. பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான். கண்ணன் வகுப்பில் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன். நல்ல படிப்பு மட்டும் இருந்து என்ன பயன்? அவனுடைய குடும்பம் ஒருவேளை சோற்றுக்கே தாளம் போட்டுக்கொண்டு இருந்தது. குடும்பத்தின் வறுமை நிலையை அறிந்த கண்ணன் பள்ளிக்குச் செல்வதுடன் ஓய்வான நேரங்களில் ஒரு கடையில் வேலை பார்த்து வந்தான். கண்ணன் தான் வேலை பார்த்து வந்த இடத்தில் உள்ள முதலாளியிடம் நல்ல முறையில் நடந்து வந்தான். தன்னுடைய வேலையை நிரந்தரமாக்கிக் கொள்ள தன் முதலாளியிடம் அடிக்கடி பள்ளை காட்டினான். கண்ணன் இவ்வாறு செய்வதைக் கண்ட முதலாளி மனம் இறங்கினார். கண்ணனை தன்னுடைய கடையில் நிரந்தரமாக வேலைக்கு அமர்த்தினார். கண்ணனுடைய குடும்பத்தின் வறுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. குடும்பத்தின் வறுமை நிலையை போக்க அதிக பணம் சேர்க்க திட்டமிட்டான். இதனால் முதலாளி கடையில் இல்லாத சமயம் அவனுடைய கை நீண்டது. ஒரு சில நாள் கழித்து முதலாளி பார்க்கும் போது ஒரு சில பொருட்கள் காணவில்லை. எனவே முதலாளி கண்ணனை சோதித்து பார்க்க விரும்பினார். விலை உயர்ந்த கடிகாரம், மோதிரம் முதலியவற்றை வைத்துவிட்டு வெளியில் சென்று வந்தார். கண்ணனுடைய கை எப்பொழுதும் போல நீண்டது. முதலாளி திரும்பி வந்து பார்த்தபொழுது கடிகாரம், மோதிரம் அவ்விடத்தில் இல்லை. ஐயம் கொண்ட முதலாளி கண்ணனை சோதனை செய்தார். அப்பொழுது கண்ணன் கையும் களவுமாக பிடிபட்டான். கண்ணன் பிடிபட்டதும் முதலாளி வேலையை விட்டு நீக்க திட்டமிட்டார். இதை அறிந்த கண்ணன் தன்னுடைய குடும்பத்தின் வறுமை நிலையை கூறினான். இதை கேட்ட முதலாளி, இந்த ஏழைகள் இப்பொழுதும் பஞ்சப்பாட்டு பாடிக்கொண்டு இருப்பார்கள் என்று கூறினார். நன்கு சிந்தித்து நண்பனை தேர்வு செய். மாலாவும் மீனாவும் பள்ளி பருவத்திலிருந்தே தோழிகளாக இருந்து வந்தனர். இவர்கள் கல்லூரியில் நட்புடன் ஒற்றுமையாக இருப்பதைக் கண்ட பாமாவிற்கு எரிச்சலாக இருந்தது. எனவே மாலாவிற்கும் மீனாவிற்கும் பகையை உண்டாக்க நினைத்தாள் பாமா. ஆதலால் பாமா மீனாவை பற்றி மாலாவிடம் கட்டுக்கதை கூறினார். கட்டுக்கதை கூறியதை மாலா உடனடியாக நம்பவில்லை. இருப்பினும் பாமா பேசிய வார்த்தைகள் மாலா நெஞ்சு சிறிது சிறிதாக பதிந்தது. இருப்பினும் குரங்கு பிடியாக மீனா கெட்டவில்லை என்று மாலா மறுத்து கூறினார். பாமா கூறியதை நம்பவில்லை. மாலாவையும் மீனாவையும் பிரிக்க திட்டமிட்ட பாமா தோல்வி கண்டாள். எனவே மற்ற மாணவிகளை பிரிக்க திட்டமிட்டாள். மற்ற மாணவிகள் இவளுடைய சதித்திட்டத்தை அறிந்தனர். ஆதலால் யாரும் இவளுடன் சரியாக பழகவில்லை. இதனால் பாமாவின் திமிர் அடங்கி விடுதியில் வாளாட்டுதலை நிறுத்திவிட்டாள். பாமா அமைதியாக மாறிவிட்ட பிறகு திருடியாக மாறினாள். கல்லூரி விடுதியில் தங்கியிருக்கும் கல்லூரி தோழிகளை சந்தித்து பேசி மயக்கி வந்தாள். அங்கு புதிதாக சேர்ந்த ஒரு சில மாணவிகளிடம் தொப்பி போட்டு பேசினாள். இதனால் அம்மாணவிகள் பாமாவிடம் நட்பு கொண்டனர். புதிய மாணவிகள் நட்பு கொண்ட காரணத்தால் அவர்களிடம் உள்ள விலையுயர்ந்த பல பொருட்களை பாமாவிடம் காண்பித்தனர். இதை அறிந்த பாமா விலை உயர்ந்த பொருட்களுடன் கல்லூரி விடுதியை விட்டு கம்பி நீட்டினாள். சுவாரஸ்யமான கலந்துரையாடலை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள மரபு தொடர்கள் சம்பந்தமா நாம கொஞ்சம் விளக்கத்தை பார்ப்போம். அதுல முதலாவது கதையில உள்ள மரபு தொடர்களை மாத்திரம் நான் வந்து விளக்கி விடுறேன். பாருங்க, அடங்காப்பிடாரி அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னா, யாருடைய பேச்சையும் கேட்காமல் இருக்கின்ற ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அடங்காப்பிடாரி அப்படின்னு சொல்வோம். இது நிறைய வீடுகளில் நம்ம கேள்விப்பட்ட சில சொற்கள் தான் இது. அடுத்து வந்து ஆசை வார்த்தைகள். இப்போ ஒரு விடயத்தை வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா சிலர் வந்து ஆசை வார்த்தைகளை கூறி என்ன செய்வாங்கன்னு சொன்னா சாதிப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கடைகளுக்கு போறோம், பலர் ஆசை வார்த்தைகளை கூறி நமக்கு என்னன்னு சொன்னா பல பொருட்களை ஏமாற்றி விற்கிறாங்க. இந்த மாதிரி ஏமாற்றி விற்கக்கூடியதை நம்ம சொல்லுவோம் ஆசை வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். கைக்குள் போட்டுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னால்,
ஒருத்தரை வந்து தன் வசப்படுத்தி வச்சுக்கொள்ளுதல், நம்ம கைக்குள்ளே இருக்கணும் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கைக்குள் போட்டுக்கொள்ளுதல்ங்கிறது அது. அதுக்கடுத்து அடுத்தது வந்து ஆரப்பூட்டான் என்ற ஒரு மரபுத்தொடர், இது வந்து காலம் தாழ்த்துதல் அல்லது பிற்போடுதல் அப்படிங்கிற பொருளில் வரும். ஏதோ ஒரு விடயம் தொடர்பாக நாட்களை தள்ளி போடுதல் தான் நம்ம வந்து ஆரப்போடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஆரவமர என்பதற்கான பொருள் என்னன்னு சொன்னால், ஆரவமர அப்படிங்கிறது வந்து அமைதியாக நிதானமாக கலந்து ஆலோசித்து ஒரு விடயத்தை வந்து தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஆரவமர அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துவோம். இறுதியாக பயன்படுத்தப்பட்ட சொல் இரண்டுபட்டது. இரண்டுபட்டது எனப்படுவது அதிகமாக சத்தமிடுதல் அல்லது பிரச்சனையை உண்டு பண்ணுதல் என்கின்ற பொருளை வந்து நாம் பயன்படுத்திக்கிட்டு வரோம். இரண்டாவது கதையில் உள்ள மரபுத் தொடர்கள், முதலாவது தாளம் போடுதல் வறுமையால் வாடுதல், பல்லை காட்டினால் தவறை சிரித்து சமாளித்தல், கை நீண்டது திருடுதல் என்று பொருள். கையும் களவுமாக தவறு செய்த கணமே அகப்பட்டு கொள்ளுதல், பஞ்சப்பாட்டு ஓயாது தன் ஏழ்மை பற்றி கூறுதல். மூன்றாவது கதையில் உள்ள மரபுச் சொற்களாக கட்டுக்கதை. கட்டுக்கதை அப்படிங்கிறது வந்து பொய்க்கதையை கூறுதல். அடுத்ததாக குரங்குப்படி பிடிவாதம். அடுத்ததாக வாளாட்டுதல் குறும்புத்தனம் செய்தல், தொப்பி போடுதல் ஏமாற்றுதல் என்று பொருள், கம்பி நீட்டினால் ஏமாற்றுதல் என்று பொருள். சரி மாணவர்களே, இதுவரைக்கும் மரபுத் தொடர்கள் சம்மந்தமாக பார்த்தோம். இந்த மரபுத் தொடர்கள் அப்படிங்கிறது நீங்கள் மறுபடியும் விளங்கிக்கணும். முன்னோர்கள் அல்லது பிறர் பயன்படுத்திய சில வார்த்தைகளை நாமும் தொடர்ந்து பயன்படுத்துவதனால அது மரபு தொடர்கள். மரபு என்பது பழமை என்பது அர்த்தம். ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட சில சொற்களை நாமும் பயன்படுத்துவதனால இதுக்கு மரபு தொடர்கள் அப்படின்னு வந்து நம்ம விளக்கம் அளிக்கலாம். பிள்ளைகள், மரபு தொடர்களை இதுவரைக்கும் கலந்துரையாடல் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் பார்த்தோம். இப்போது வாக்கிய வடிவில் பார்ப்போம். முதலாவது ஆரவமர, மெதுவாக நிதானமாக என பொருள்படும். ஆரவமர செய்யப்பட்டதால் அழகனுடைய உப்படை ஆசிரியரால் பாராட்டப்பட்டது. உதட்டளவு, மனதார இல்லாமல். ரவியிடம் பேச மனமில்லாத ரகு உதட்டளவு மட்டுமே பேசினான். ஏட்டிக்கு போட்டி, எதிர்த்து பேசுதல் என பொருள்படும். எதற்கெடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியாக பேசும் கலாவை அவளது தாயார் கண்டித்தார். ஒரு கை பார்த்தல், சவால் அல்லது திறமையை காட்டுதல் என பொருள்படும். திருமண விருந்தில் பீமன் தனக்கு பிடித்தமான மோர்குழம்பை ஒரு கை பார்த்தான். ஒளிவு மறைவு, மறைத்து என பொருள்படும். ஒளிவு மறைவு இல்லாமல் பழகும் போது உறவு பலப்படும். ஓட்டை கை, செலவாளி என கூறப்படும். தன் தந்தை சேர்த்து வைத்த சொத்து முழுவதையும் செலவு செய்து ஏழையாகிவிட்ட குபேரனை ஓட்டை கையன் என்பர். ஓட்டை வாய், இரகசியத்தை காப்பாற்றாமை. ஓட்டை வாயனான சலீம் தன் நண்பன் தன்னிடம் சொன்ன இரகசியங்களை எல்லோரிடமும் சொல்லிவிட்டான். கண்மூடித்தனம், அறியாமை அல்லது சிந்திக்காமல் செயல்படுதல் என பொருள்படும். பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது என்று கண்மூடித்தனமாக எண்ணிய காலம் மலையேறி விட்டது. கம்பி நீட்டுதல், யாருக்கும் தெரியாமல் தப்பித்தல். நகைக்கடையில் திருட முயற்சித்த திருடன் காவலரை கண்டதும் கம்பி நீட்டினான். கரைத்து குடித்தல், அனைத்தையும் நன்றாக அறிதல், முற்றாக முற்றும் கற்றல் என கூறலாம். குமரப்பாவின் பேச்சு அவர் திருக்குறளை கரைத்து குடித்தவர் என்பதை உணர்த்துகிறது. குரங்கு பிடி, பிடிவாதம் என பொருள்படும். முருகன் தனக்கு விலையுயர்ந்த பள்ளிப்பையை தான் வேண்டும் என்று குரங்கு பிடியாய் நின்று பெற்றோரிடம் வாங்கினான். கை கழுவுதல், விட்டு விடுதல் என பொருள்படும் அல்லது ஒதுக்கி விடுதல் என கூறலாம்.
திருட்டு தொழிலில் ஈடுபட்ட சுதாகரனை அவனுடைய தாயார் கை கழுவினார். கையும் களவுமாக தவறு செய்த இடத்திலேயே அகப்படுதல் என பொருள்படும். காவலர் வீட்டிலேயே திருட முயன்ற திருடன் கையும் களவுமாய் பிடிப்பட்டான். சிட்டாய் பறத்தல் விரைவாக செல்லுதல் என பொருள்படும். பள்ளி முடிந்ததும் கதிர் வீட்டுக்கு சிட்டாய் பறந்தான். செவி சாய்த்தல் கவனமாக கேட்டல் ஆசிரியரின் அறிவுரைக்கு செவி சாய்த்த மாணவன் படிப்பில் முன்னேறினான். தட்டி கேட்டல் கண்டித்தல் என பொருள்படும். தவறு செய்த மகனை தந்தை தட்டி கேட்டார். தட்டி கொடுத்தல் பாராட்டுதல் முதல் பரிசு வாங்கிய மாணவனை பள்ளி முதல்வர் தட்டி கொடுத்து உற்சாகமூட்டினார். தட்டி பறித்தல் அபகரித்தல் என பொருள்படும். காக்கையிடம் இருந்த வடையை நரி தந்திரமாக தட்டி பறித்தது. பம்பரமாக சுழலுதல் விரைவாக செய்தல் என பொருள்படும். திருமண வீட்டில் பெண்ணின் பெற்றோர் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தார்கள். புத்தக புழு எப்போதும் படித்து கொண்டிருத்தல் என பொருள்படும். மாணவர்கள் வெறும் புத்தக புழுவாக இல்லாமல் வெளி உலக அறிவோடு இருத்தல் அவசியம். அளவலாவுதல் பேசுதல் நாட்டு நலத்திட்டம் பற்றி மன்னர் மந்திரியுடன் அளவலாவினார். கட்டுக்கதை பொய்க்கதை வகுப்புக்கு காலம் தாழ்த்தி வந்ததற்கு மாலா கூறிய கட்டுக்கதையை ஆசிரியர் நம்பவில்லை. காலில் விழுதல் மன்னிப்பு கேட்டல் அல்லது ஆசி பெறுதல் தன் தவறுகளை உணர்ந்து திருந்திவிட்ட செலியன் தன் தாயாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். திருமணமான தம்பதிகள் பெரியோர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். பகட்கனவு கற்பனை செய்தல் பகட்கனவு கண்டு கொண்டிருந்த சீதா ஆசிரியர் சொன்ன பாடங்களை கவனிக்கவில்லை. பள்ளை காட்டுதல் தவறை சிரித்து சமாளித்தல் பாட புத்தகத்தை எடுத்து வர மறந்த பாமா தோழியிடம் பள்ளை காட்டி சிரித்து சமாளித்தாள். பாட்டு வாங்குதல் திட்டு வாங்குதல் தேர்வில் மதிப்பெண்கள் குறைந்ததற்கு கலா தன் தாயிடம் நன்றாக பாட்டு வாங்கினாள். பிடி கொடுத்தல் சந்தர்ப்பம் அளித்தல் கடனை திருப்பி கேட்க வந்த மாறனிடம் சந்தர் பிடி கொடுக்காமல் பேசினான். வாளாட்டுதல் குறும்புத்தனம் செய்தல் என பொருள்படும். பள்ளிக்கு அன்று கண்டிப்பான ஆசிரியர் வராததால் மாணவர்கள் வாளாட்டத் தொடங்கினர். ஆணித்தரம் உறுதியாக தன் கணவன் கள்வன் அல்ல என்று ஆணித்தரமாக கூறினாள் கண்ணகி. ஆறப்போடுதல் தள்ளி போடுதல் கோபத்தில் முடிவு எடுக்காமல் சற்று ஆறப்போடுதல் நன்று. இனிக்க பேசுதல் இனிமையாக பேசுதல் குழந்தை மழலை மொழியில் இனிக்க பேசியது. திருடன் இனிக்க பேசி குழந்தையை ஏமாற்றினான். ஈடுகட்டுதல் சரி செய்து கோபு பாபுவின் பேனாவை தொலைத்ததால் அதனை ஈடுகட்ட இரண்டு வெள்ளியை கொடுத்தான். உரித்து வைத்தல் ஒரே மாதிரி இருத்தல் இரட்டை சகோதரர்களான கோகுலும் கோபாலும் ஒருவரையொருவர் உரித்தி வைத்தாற்போல் இருந்தார்கள். நன்றி மாணவர்களே, நான் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். முதலாவதாக போட்ட தென்னிப்பாலினிடம் காலம் சம்பந்தமான வீடியோவில் வந்து ஒரு கூகுள் எக்ஸாம் கொடுத்துருந்தேன். அதில் வந்து இறுதி வினாக்கள் வந்து மாணவர்கள் சிலருக்கு பிள்ளை என்று விழுந்ததால் சிறு பிரச்சனை ஏற்பட்டது. நான் அதை பார்த்து எல்லாத்துக்கும் திருத்தி அனுப்பியிருக்கேன். முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஆகவே இதை பார்த்துக்கொள்ளுங்கள். இனியும் கூகுள் எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு விளக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த வீடியோவாக கூகுள் எக்ஸாம் சம்மந்தமான ஒரு வீடியோ போடுவேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் சில மாணவர்கள் குரூப்பில் இருக்கீங்க, சில மாணவர்கள் குரூப்பில் இல்லை. ஆகவே அந்த குரூப்பில் இல்லாத மாணவர்கள் எங்களுடைய வீடியோ வந்து பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குனா மாத்திரமே உங்களுக்கு வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷனாக விழுக்கும். ஆகவே அதை செய்து கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே, அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பாடத்தோடு நான் உங்களோட இணைந்து கொள்கின்றேன்.